எடுத்து முடிச்செல்லாம் சொல்லு. ஆன்லே இருக்கட்டும். நான் நன்றி வணக்கம். நான் புருசிலேருந்து இளையராஜா ஃபில்டர் பேசுகிறேன். விக்கி பிரஷ் கம்பெனிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு அடித்தள மக்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவைப்படுதோ அதை முறையாக நல்ல ஒரு தொழிலாளருக்கு என்ன தேவைன்னு எதிர்பார்த்து செய்கிறாங்க. ஒரு உண்மையான ஒர்க்கருக்கு உழைப்பாளிக்கு என்ன தேவை, தட்டு சாப்பிட யூஸு, ஒரு லஞ்ச் எடுத்து பார்த்து சாப்பாடு எடுத்து பார்த்து டீ பாக்ஸு, குடிக்கிறதுக்கு தண்ணி அவசியம் தேவை. அடித்தர மக்கள் என்ன உணவு தேவையோ முக்கியமாக அதை அனுப்பிச்சிருக்காங்க. ஒர்க்கருக்கு ஒரு கேப்பு, தலை முடியெல்லாம் கொட்டி போவதற்கு பட்டி மாவு தேய்க்கிறோம். ரெண்டாவது வந்து அந்த இதில் டஸ்ட்லாம் போகிறதால கேப்பு, அவங்க கம்பெனியோட கேப்பு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு லோயரு, ஒர்க்கருக்கு ஃபேண்ட் எல்லாம் போட்டால் டைட்டாக இருக்கும். இது வந்து லோயர் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ஒர்க்கிங்க்கு கரெக்டாக இருக்கும். அவங்க விளம்பரமாக இருக்குது. நல்லா எங்களுக்கு பெயிண்டர்களுக்கு உழைப்பாளிக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெத்துன்னு இருக்குது. ஒரு சாப்பாடு எடுத்து போகிறதுக்கு லஞ்சு நல்லா காஸ்ட்லியாக நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஒரு அடித்தர மக்களுக்கு என்ன வேணுமோ அதை உணர்ந்து ஒரு ரசனையோடு அந்த கம்பெனி ஓனர் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு உழைப்பாளிக்கு நல்ல ஒரு தீபாவளிக்கு அவங்க குடும்பத்தினர் அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு வந்து வேண்டி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள். மேலே மேலே அந்த கம்பெனி நல்லா வளர்ந்து நல்லா போயிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நிஃபான் பெயிண்ட்டு கம்பெனியில் நான் லட்சக்கணக்கில் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஏஷியன் கம்பெனியில் லட்சக்கணக்கில் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இருந்தாலும் அந்த பெரிய கம்பெனிலாம் இருந்து கூட ஒரே ஒரு டிஷர்ட்டு கூட தர்றதில்லை. நம்ம அந்த ஒர்க்கருங்களுக்கு முக்கியத்தை தந்து இவ்வளோ பெரிய ஓனராக இருந்தாலும் இவ்வளோ பெரிய கம்பெனி மேலே மேலே வளர்ந்து இருந்தாலும் அந்த அடித்தள மக்களை யோசித்து என்ன தேவைன்றதை கரெக்டாக செய்கிறீங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமான இருக்குது. உழைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சந்தோஷம். போன பொங்கலுக்கும் வேட்டி சட்டெல்லாம் கொடுத்தீங்க. இது மாதிரி என்ன காலகட்டத்தில் இந்த உழைப்பாளிகளை உணர்ந்து ஒரு மதித்து கரெக்டாக செய்யுங்க. மேலும் மேலும் இந்த கம்பெனி நல்லா வளர்ந்துருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஓனர்களும் நல்லா சுவைப்பாக இருக்கணும், அதில் ஒர்க் பண்ணுறவங்களும் நல்லா சுவைப்பாக இருக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். மேலும் மேலும் வாழ்த்தி இன்னும் கம்பெனி மேலே வரணும் என்னுடைய ஆசை.